ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும், ஒவ்வொரு கவியின் உள்ளும் அதிலே தனித்தொரு பொருள் இருக்கும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் என்றிரு நிலை இருக்கும், இவையெல்லாம் அடக்கிய ஒன்றென்றால் அதற்கு குடும்பம் என்றொரு பெயர் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும், ஒவ்வொரு கவியினுள்ளும் அதிலே தனித்தொரு பொருள் இருக்கும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் என்றிரு நிலை இருக்கும், இவையெல்லாம் அடங்கிய ஒன்றென்றால் அதற்கு குடும்பம் என்றொரு பெயர் இருக்கும். நாடு கடந்து சென்றாலும் நம்மை சார்ந்த ரத்தம் மறக்காது, நாடு கடந்து சென்றாலும் நம்மை சார்ந்த ரத்தம் மறக்காது, ஓங்கி வளரும் கிளையெல்லாம் ஒவ்வொரு திசையில் சென்றாலும், நாடு கடந்தும் நம்மை ஈர்க்கும் நம் குடும்பம் என்றால் மிக இல்லை, நாடு கடந்து சென்றாலும் நம்மை சார்ந்த ரத்தம் மறக்காது, ஓங்கி வளரும் கிளையெல்லாம் ஒவ்வொரு திசையில் சென்றாலும், நாடு கடந்தும் நம்மை ஈர்க்கும் நம் குடும்பம் என்றால் மிக இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும், ஒவ்வொரு கவியினுள்ளும் அதிலே தனித்தொரு பொருள் இருக்கும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் என்றிரு நிலை இருக்கும், இவையெல்லாம் அடங்கிய ஒன்றென்றால் அதற்கு குடும்பம் என்றொரு பெயர் இருக்கும். ஒருவருக்கொருவர் நம்புவது ஒரு குடும்ப வண்டியின் அச்சாணி, ஒருவருக்கொருவர் நம்புவது ஒரு குடும்ப வண்டியின் அச்சாணி, கையுடன் கையை இணைப்போமா அது கால சுவற்றில் பதிவு பெறும், அன்பு செய்வதும் அன்பை தருவதும் குடும்பம் மட்டுமே கண்டோமே, எந்த துன்ப நிலையிலும் தூக்கி நிறுத்திடும் குடும்ப உறவென்று சொல்வோமே. ஒருவருக்கொருவர் நம்புவது ஒரு குடும்ப வண்டியின் அச்சாணி, கையுடன் கையை இணைப்போமாறு கால சுவற்றில் பதிவு பெறும், அன்பு செய்வதும் அன்பை தருவதும் குடும்பம் மட்டும் கண்டோமே, எந்த துன்ப நிலையிலும் தூக்கி நிறுத்திடும் குடும்ப உறவென்று சொல்வோமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும், ஒவ்வொரு கவியினுள்ளும் அதிலே தனித்தொரு பொருள் இருக்கும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் என்றிரு நிலை இருக்கும், இவையெல்லாம் அடங்கிய ஒன்றென்றால் அதற்கு குடும்பம் என்றொரு பெயர் இருக்கும். முதுமை என்பது இயற்கை என்று நாம் மொத்த மக்களும் அறிவோமே, முதுமை என்பது இயற்கை என்று நாம் மொத்த மக்களும் அறிவோமே, ஒரு முழுமை என்பது குடும்பம் அந்த பக்தி இலக்கியம் படிப்போமே, முதுமை என்பது இயற்கை என்று நாம் மொத்த மக்களும் அறிவோமே, ஒரு முழுமை என்பது குடும்பம் அந்த பக்தி இலக்கியம் படிப்போமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும், ஒவ்வொரு கவியினுள்ளும் அதிலே தனித்தொரு பொருள் இருக்கும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் என்றிரு நிலை இருக்கும், இவையெல்லாம் அடங்கிய ஒன்றென்றால் அதற்கு குடும்பம் என்றொரு பெயர் இருக்கும்.